நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நாம டயட்டுக்கு வந்தோம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. தென்றலோட பயிற்சிங்கிறது, தென்றலோட 42 நாள் பயிற்சிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கல்வி சார்ந்தது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாழைப்பழம்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம் யார் யாரெல்லாம் வாழைப்பழம் சாப்பிடணும், யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த வாழைப்பழத்தினுடைய பக்க விளைவுகள் என்ன. நமக்கு அதிகபட்சம் நம்ம சாப்பிடக்கூடியது ரிப்பீட்டடா ஒரு 10 காய்கறிகள் 10 ஃப்ரூட்ஸ் தான் நம்ம திரும்ப திரும்ப சாப்பிடவே போறோம். நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான கீரை வகைகள், நூற்றுக்கணக்கான பழங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது மாப்பழ வாழை. அது முக்கணியில மிக முக்கியமானது, எல்லா பருவ காலத்திலையும் எல்லா ஊர்லயும் எந்த நேரத்திலையும் உலகம் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு பழம் எதுன்னு கேட்டா வாழைப்பழம் தான். பலாப்பழம் கூட சில நாட்டுல நீங்க பார்க்க முடியாது, வாழைப்பழம் எல்லா நாட்டிலையும் பார்க்க முடியும். வாழைப்பழம் சாப்பிடும்போது உடம்புக்கு உடனடியா எனர்ஜி கொடுக்கும், அது நல்ல பருமனா இருக்கிறதுனால வயிறு நிரம்பிய உணர்வை உடனடியாக தரும், ரொம்ப நல்ல உணவு தான். அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. இப்ப 48 நாள் டயட்டுங்கிறது டயட் எடுத்து குணமாகிட்டு போறது மட்டும் இல்லை, ஒரு ஆக சிறந்த தூய்மையான உணவு பற்றிய ஆக பெரும் ஒரு நாலேஜ், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணவை பற்றிய தகவல்களையும் சேர்த்து நம்ம மனசுல வச்சுக்கிறது தான். இப்ப வந்து சில பேர் வந்து சக்கரை வியாதி வந்துரும்பாங்க வாழைப்பழம் சாப்பிட்டா, அப்படிலாம் ஒன்றும் வராது. ஒரு வாழைப்பழமோ ரெண்டு வாழைப்பழமோ மெதுவா மென்று சாப்பிட்டா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறது. சில பேருக்கு வாழைப்பழம் ஒத்துக்காது. யார் யார் வாழைப்பழம் ஒத்துக்காதுங்கிறதெல்லாம் அவங்கவுங்க என்ன செய்யணும், சாப்பிட்டு பார்த்த தெரிஞ்சிடும். இப்ப வாழைப்பழம் அதிகமா சாப்பிட்டா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சில பேருக்கு வரும், பல் சொத்தையே உருவாகும் வாழைப்பழத்தினால, பல் கூச்சம், பல் ஈறுகள்ல வலி உருவாகும். வாழைப்பழம் சாப்பிடுறத இது போன்ற நபர்கள் தவிர்த்து விட வேண்டும். சில உணவுகள் சில பேருக்கு ஆகவே ஆகாது, ஒத்துக்கவே ஒத்துக்காது. அதுவும் குறிப்பா பல் சொத்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா வாழைப்பழம் சாப்பிடவே கூடாது, அது பல் சொத்தையே அதிகரிக்கும், அந்த சொத்த பல்லுக்குள்ள புழு பூச்சியை உருவாக்குறத அதிகப்படுத்தும். அப்ப வாழைப்பழம் நல்லது தானே, ஆனா சொத்த பல் இருக்கிறவர் சாப்பிட்டாருன்னா தொந்தரவு தருமே. இந்த கல்வியை நீங்க கத்துக்கணும், உணவை பற்றின ஒரு ஒரு புரட்சி வாய்ந்த நல்ல கல்வியை நீங்க கத்துக்கணும், அதுதான் 48 நாள் பயிற்சி. சில பேருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டாலே நரம்பு கோளாறும் சிறுநீரக பிரச்சனையும் உருவாகும். கெமிக்கல் உணவுல மட்டும் இல்லைங்க, சில பழங்கள், சில காய்கறிகள், சில கீரை வகைகள் நமக்கு ஒத்துக்கறலன்னா அதை நாம எடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 வாழைப்பழம் அப்படின்னாலுமே கூட ஒரே நேரத்துல 2-5 பழமும் நிறைய சாப்பிடக்கூடாதுங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. இது நீங்க சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். குறிப்பா கிட்னி பிரச்சனையா இருக்காது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழைப்பழம் எடுத்துக்கிறத நிறுத்திக்கணும். அந்த பிரச்சனை சரியானதுக்கு அப்புறம் தான் வாழைப்பழம் எடுக்கணும், வாழைப்பழம். இப்போ எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, அதுதானே டயட்டு. கிட்னி பிரச்சனை உள்ளவர் வாழைப்பழம் நல்லா இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டாருன்னா, ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிற ஒருத்தர் சீத்தாப்பழம் நல்லது சீத்தாப்பழம் சாப்பிட்டாரு, அன்னாசி பழ ஜூஸை குடிச்சாரு, சாத்துக்குடி ஜூஸை குடிச்சாருன்னா அது திரும்ப உள்ள கோளாறு அதிகப்படுத்தி கொடுக்கும். இப்ப ரன்னிங் நோஸ் இருக்கு, வீசிங் இருக்கு, எலுமிச்சம்பழ ஜூஸை குடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இயற்கை தானே அப்படின்னு சொல்லி, தவறு தவறு. இந்த கல்வியையும் சேர்த்து கத்துக்கிறது தான் 48 நாள் டயட்டுன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விளக்கத்தை சொல்றேன். சில பேருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா சாப்பிட்டோன்னே தூக்கம் வரும், செரட்டோனினோட உற்பத்தி அதிகரிக்க செய்யும் வாழைப்பழம். வாழைப்பழத்துல டிரிப்டோபினின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஆகுன்னா செரட்டோனின் அதனுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தும், அது வந்து உங்களுக்கு தூக்கத்தை தூண்டி கொடுக்கும். அப்ப சில பேர் வாழைப்பழம் சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் சாப்பிட்டாலுமே கூட சில பேருக்கு தூக்கம் வரும், அப்போ உங்களுக்கு வாழைப்பழம் தவறா வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம், சாப்பிடக்கூடாது, நிராகரிக்கணும். சில பேருக்கு வாழைப்பழமே வாயு தொல்லையை உண்டாக்கும். இப்பதான் உங்களுக்கு புரியும் பாருங்களேன், நமக்கு ஏன் புள்ள ஆணுச்சு அப்படின்னு கூட இப்ப சில பேருக்கு புரியும் பாருங்களேன். வாழைப்பழம் சாப்பிட்டுருப்பீங்க, அன்னைக்கு சில பேருக்கு வயிறு உப்பசமா இருந்திருக்கும். வாழைப்பழத்துல பொட்டாசியம் நார்ச்சத்து அதிகமா இருக்கு, சில பேருக்கு இது ஒத்துக்க, சில பேருக்கு வயிற்று தொந்தரவு, வாயு தொந்தரவு, வயிறுல யார காத்தடிச்ச மாதிரி வயிறு உப்பலா உப்பிரும்,
ஒரு 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 வாழைப்பழம் சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ணாது. ஒரு அஞ்சாறு வாழைப்பழம் எடுத்து சில பேர்லாம் ஒரு சீப்பு வாழைப்பழம் எடுத்து 12 பழம் 15 பழம்னு சாப்பிடுவாங்க. அப்படியே வாழைப்பழம் நல்லது நல்லது, அளவுக்கு மிஞ்சினால அமிர்தம் நஞ்சா இல்லையா. பாவக்காய் பொரியல் நல்லதுன்னு சுட்டா போதும், 1/2 கிலோ பொரியல ஒத்தால உட்காந்துக்கிட்டு சாப்பிடுறது தேவைப்படுது. நம்ம ஏதாவது நல்லதுன்னு சொல்லிட்டோம்னா அது வேக வேகமா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வாழைப்பழம் மலச்சிக்கலுக்கு மருந்து தானே. வாழைப்பழம் சாப்பிட்டா மலம் இளக்கி தரும் தானே, இதானே கேள்விப்பட்டிருக்கீங்க. தெரியும், வாழைப்பழமே மலத்தை கட்டும், வாழைப்பழமே மலத்தை கட்டும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள், வயிற்றுல செரிமானங்களோ அல்லது கேஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமோ இருக்கக்கூடிய நபர்கள் வாழைப்பழம் சாப்பிடுவதை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒதுக்கி இருப்பது நல்லது. வாழைப்பழத்திலையும் ஒரு ரெண்டு ரகம் இல்லை, ஏகப்பட்ட ரகம் இருக்கு. அந்த ரகங்களையும் புரிஞ்சு நாம அறிஞ்சு சாப்பிடணும். ஒரு அளவுக்கு ஒரு ஒரு சிறு கல்வி நமக்கு தேவைங்கிற உணவை பத்தி. நம்ம வாழைப்பழம் நல்லது அவ்வளவு தெரியும் நமக்கு, அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க டயட்டுக்கு வாரீங்க, வந்தோடனே சாப்பிடுறீங்க, சாப்பிட்டா கொஞ்சம் நல்ல குணமாயிரும். நம்ம டயட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னாவே ஒரு குறிப்பிட்ட நாள்ல உங்களுக்கு குணமாயிரும், நல்லதாயிரும். குணமாயிருச்சா இப்ப இல்லையா உங்களுக்கு? என்ன எல்லா முகத்தையும் பாக்குறேன். இந்த இப்பதான் காதுல இப்பதான் விழுகுதோ. இப்ப எல்லாருக்கும் குணமாயிருச்சு, தலையாட்டிட்டீங்க, குணமாயிருச்சு, நல்லது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டீங்க, சிரிச்சிட்டீங்க, சந்தோஷம். இதே நேரத்துல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, 48 டேஸ் டயட்டு முழுமை பெறணும். வந்தீங்க, டயட்டு ஃபாலோ பண்ணீங்க, குணமாயிருச்சு, ஓகே, இருந்தது குணமாயிருச்சு, இனிமேல் வாழ்நாள் முழுக்க வியாதி வராம இருக்கணும் இல்ல, அதுக்கு தான் சென்ட்ரல் டயட் உங்களுக்கு தேவை. பொறுமையோடு இருந்து டயட்டை முடிச்சு உடம்பை இரும்பு கொட்டை மாதிரி மாத்திட்டு எந்தெந்த உணவு எப்படி எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில கல்விகளை கத்துக்கிட்டா போகும் உங்களுக்கு. நம்ம அதிகபட்சம் சாப்பிட போறது என்ன தெரியுமா, இட்லி தோசை பொங்கல் வடை, இதுதான் சமைச்ச உணவுல அதான் சாப்பிட போறோம். சோறு சாம்பாரு ஒரு கறி குழம்பு இல்லை நண்டு குழம்பு இவ்வளவுதான். இதை தவிர வேற எந்த ரெசிபியும் வரப்போறல, அதிகபட்சம் வந்தா நான் சொல்லாது, இப்போ தெரிஞ்சுள்ள ரசம் வரும் அவ்வளவுதான். சோறு ரசம் சாம்பார் இதை தவிர வேறன்னு வரப்போறது இல்லை. காய்கறின்னு எடுத்துட்டா கொத்தவரங்காய் சாப்பிடுவீங்க, மாங்காய் சாப்பிடுவீங்க, தேங்காய் சேர்த்துக்கிடுவீங்க, வாழைக்காய் சேர்த்துக்கிடுவீங்க, கொஞ்சம் புடலங்காய், சுரக்காய், அப்புறம் சௌசௌ, நூக்குலு, முள்ளங்கி, கேரட்டு, அப்புறம் பீன்ஸு, காலிஃபிளவர், இது போல ஒரு 15 இருக்குது காய்கறி சேர்த்துக்க போகிறோம். ஆப்பிள், ஆரஞ்சு இது சேர்த்துக்கிடுவோம். இன்னும் மாதுளம்பழம் சாப்பிட்றவங்க இருக்கிறீங்க, வாழைப்பழம், மாம்பழம், அது சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் திராட்சை சாப்பிடுவீங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுவீங்க, பேரிக்காய் சாப்பிடுவீங்க, இப்படி சில பழம் இருக்கு. கொஞ்சம் ரிச்சு பழங்கள்ல வந்து ரம்புத்தான் பழம் இருக்கு, டுரியான் இருக்குது, அதுக்கப்புறம் டிராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் அவக்கடா, இந்த வெண்ணப்பழம் இல்லை இந்த உடைய வெண்ணெய் வெண்ணெயாக வரும் அவக்கடா பழம் இருக்குது, இந்த மாதிரி சில பழங்கள் இருக்கு. இது இதெல்லாமே சேர்த்து மொத்தமே ஒரு 50 ஐட்டத்துக்குள்ள தான் வரும். சமைச்ச உணவு, இயற்கை உணவு, இந்த காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு 50 ஐட்டத்துக்குள்ள தான் வரும். இது இதை பத்தி நமக்கு கொஞ்சம் அறிவு வேணுங்கிற, எதை எப்ப சாப்பிடணும் அப்படின்னு தப்பா நினைச்சு சாப்பிடக்கூடாது. சில பேருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டா அதுல அதிக அளவு கலோரி இருக்கிறதுனால, அதிகப்படியான கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால, அதிகப்படியான ஃப்ரக்டோஸ் இருக்கக்கூடியது வாழைப்பழத்துல இருக்கிறதுனால, யாருக்கோ சில பேருக்கு ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை இந்த வாழைப்பழம் உருவாக்கி நீரிழிவு வியாதி சர்க்கரை பிரச்சனையை அதிகப்படுத்துவதற்கும் இந்த வாழைப்பழம் சில நபர்களுக்கு வேலை செய்யும், எல்லா உடம்புக்கும் வேலை செய்யாது. அது எந்த உடம்புக்குங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த 48 நாள் கல்வி உங்களுக்கு தேவைன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு உணவை மட்டும் கொடுத்துட்டு விடுறது இல்லை, நம்ம சென்ட்ரல் டயட்டுங்கிறது ஆகப்பெரும் அற்புதமான வாழ்க்கை கல்வி, இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங். நீங்க நிறைய பேருக்கு போய் சொல்லணுமா, எத்தனை பேரை நீங்க என்ன காப்பாத்த வேண்டியிருக்கு, நான் ஒரே ஆளை எத்தனை பேரை காப்பாத்துறது. வாழைப்பழம் சாப்பிட்டா சில பேருக்கு தலைவலி வரும், சில பேர் டயட் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவீங்க இல்ல தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு. வாழைப்பழத்துல அதிகமான அங்க பாருங்க, வாழைப்பழம் சாப்பிட்டா தலைவலி வரும் அப்படி சொல்லல, சில பேருக்கு ஒத்துக்காது, தலைவலியை தூண்டும் பொட்டாசியம் இதுல இருக்கு. இந்த வாழைப்பழத்துல அதிகப்படியான பொட்டாசியம் இருக்கு. வாழைப்பழத்தை சில பேர் அதிகமா எடுத்துக்கிறீங்க,
அதாவது வாழைப்பழம் ஒரு பழமோ ரெண்டு பழமோ இன்னைக்கு சாப்பிடுறீங்க, அப்புறம் நல்ல சாப்பிடுறீங்க, அப்புறம் சாப்பிடுறீங்க, டெய்லி வாழைப்பழம் எடுக்கிற அளவுக்கு இப்ப நான் சொல்ற பிரச்சனைகள் வரும். ஒரே நாள்ல அஞ்சு பழம் பத்து பழம்னு சாப்பிடுற அளவுக்கு நான் சொல்ற பிரச்சனை வரும். மற்றபடி எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நோ ப்ராப்ளம். வாழைப்பழம் சாப்பிட்டா சில பேருக்கு எடை அதிகமாகும், சில பேர் எடை குறையில எடை குறையில எடை குறையிலப்பாங்க, டெய்லி வாழைப்பழம் சாப்பிட்டே இருப்பாங்க. வாழைப்பழத்துல விட்டமின்கள், பொட்டாசியம், மினரல், ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. வாழைப்பழத்துல கலோரிஸ் வந்து அதிகம், ஒரு வாழைப்பழத்துல மட்டும் கிட்டத்தட்ட 60க்கு மேல கலோரி இருக்கு. வாழைப்பழம் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உடம்பு எடை அதிகரிக்கும். இப்ப உடல் எடை குறையுது, எனக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு எடை வேணுங்கிறீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ், வாழைப்பழமும் மாம்பழமும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா, மாப்பழ வாழை ஒரு நாளைக்கு 1 கிலோ மாம்பழம் அப்படி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாம்பழம் வாழைப்பழம் நிறைய சாப்பிட்டா அவங்க நிறைய எடை அதிகம். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கும் வாழைப்பழம் தான், உடல் பருமனை அதிகரிக்க நினைப்பவர்களுக்கும் வாழைப்பழம் தான். அப்ப குறைக்க நினைக்கிறவங்க எப்படி பழம் சாப்பிடணும், அதிகரிக்க நினைக்கிறவங்க எப்படி பழம் சாப்பிடணும் தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிறது அந்த 48 நாள் கல்வி. சொன்ன மாட்டீங்க, வாழைப்பழம் மலச்சிக்கலை கூட சில பேருக்கு உருவாக்கும். அதிகமா எடுத்துக்கொள்ளும் போது நார்ச்சத்து மலத்தை சரி பண்ணி மலச்சிக்கல் இல்லாம பண்ணும். அதிகப்படியான நார்ச்சத்தை எடுத்தீங்கன்னா அப்ப மலச்சிக்கலை அது உருவாக்கும். சரி, எத்தனை பழம் தான் சாப்பிடலாம்? ஒரு பழம் சாப்பிடலாம், ஒரு பழத்தை யார பழது, நாலஞ்சு பழமோ ரெண்டு பழமோ கூட சாப்பிடலாம் தான், அது உங்களுக்கு ஒத்துக்குமாங்கிறது தெரியாது. நான் ஒரு பொதுவான ஒரு கருத்து சொல்றேன், ஒரு ஒரு பழம் சாப்பிடலாம். உங்களுக்கு ரெண்டு மூணு பழம் சாப்பிட்டு ஒத்துக்குச்சுன்னா நீங்க சாப்பிடுங்க. இப்ப நான் வாழைப்பழம் சாப்பிட்டா இதெல்லாம் உங்களுக்கு வரும்னு சொல்லல, உங்களுக்கு ஏற்கனவே இதெல்லாம் வந்திருந்தால், நம்ம சொன்ன சில பிரச்சனைகள்லாம் வந்திருந்தால் அதுக்கு வாழைப்பழம் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்ப சாப்பிடணும்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். நாம நமக்கு அந்த கல்வியும் தேவை. இந்த கல்வி சேர்ந்ததுதான் நம்மளுடைய 48 நாள் டயட்டு. இந்த கல்வி உங்களுக்கு வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து தேவை உணவை பற்றிய கல்வி. நமக்கு எல்லாமே இந்த உலகத்துல ட்ரைனிங் கொடுத்தாங்க. எப்படி சாப்பிடணும் ட்ரைனிங் கொடுக்கல, எதை சாப்பிடணும் ட்ரைனிங் கொடுக்கல, எப்ப சாப்பிடணும் ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு பாடுறதுக்கு உலகத்துல ட்ரைனிங் இருக்கு, எழுதுறதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வர கூட ட்ரைனிங் இருக்கு, நல்லா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல ட்ரைனிங்கே கிடையாது. நல்லா வாழ்றதுக்கு இந்த உலகத்துல ட்ரைனிங்கே கிடையாது. யார் சொல்லித்தராங்க? நீச்சலுக்கு ட்ரைனிங் இருக்குதுங்க, மேலம் வாசிக்க ட்ரைனிங் இருக்குதுங்க, ரீடிங் ஸ்பீடு ரீடிங்க்கு ட்ரைனிங் இருக்குதுங்க, ஓவியம் வரைய ட்ரைனிங் இருக்குதுங்க. எல்லாமே மனுஷன் வந்து ட்ரைனிங் கொடுத்தான் கத்துக்குவாங்க. மனிதனுடைய இயல்பு என்னன்னா சொல்லி கொடுத்து கத்துக்கிறது தான் மனிதனுடைய பண்பு. எந்த மீனுக்கும் நீந்தறது கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த மீனா இருந்தாலும் அழகா என்ன பண்ணும், அது நீந்தும். மீனுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தவளைக்கு தாவறது எப்படின்னு யாரும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த பறவைக்கும் பறக்கிறதுக்கோ எதுக்குமே ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான், எல்லாத்துக்குமே ட்ரைனிங் தேவை. ஆட ட்ரைனிங் தேவை, பாடுறதுக்கு ட்ரைனிங் தேவை, நடக்கிறதுக்கு ட்ரைனிங் தேவை, ஓடுறதுக்கு ட்ரைனிங் தேவை, கிரிக்கெட் விளையாடணுமோ அதுக்கு ஒரு ஆள் சொல்லித்தரணும், ட்ரைனிங் தேவை. அதே போல உணவை சாப்பிடுவதற்கும் உணவை தயாரிப்பதற்கும் உணவோடு பழகுவதற்கும் அந்த உணவு தான் உடம்பாக மாறுகிறது. அந்த உணவு நம்மளுடைய உடம்புக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸுக்கு எப்பெல்லாம் நன்மைகளை செய்துங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு இயற்கையாக சூரியனால் சமைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்வதும், ஆசைக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு சமையல் உணவை எடுத்துக்கொள்வதும், அதிகபட்ச இயற்கை உணவும், அப்பப்போ ஏதோ ஆசைக்கு சமையல் உணவும், இப்படி எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால், தங்க உணவு, உடம்பை தங்கமாக வைத்துக் கொள்வதற்கு, அங்கமெல்லாம் தங்கமாக மாற்றுவதற்கு இயற்கை உணவுகள், உயிருள்ள உணவுகள், 100% சத்து உள்ள உணவுகள், கொஞ்சம் தகர உணவுகள் அவப்ப எடுத்தான், மனுஷ புத்தியில் இருக்கக்கூடிய மனித மனித வாழ்க்கையில இந்த உலகத்துல நீங்க முழு இயற்கையினுட இருந்தாலுமே கூட என்ன ஒரு நல்லதும் கெட்டதும் என்ன அப்படின்னாக்க, இயற்கையான உணர்வுகள் கூடி போயிடும். நல்ல ஒரு சாதுவான சாந்தமான மனநிலைமைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சில அயோக்கியர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்க முடியாது, சில உறவினர்களை டீல் பண்ண முடியாது. நீங்க உறவோடு இருக்கும்போது துறவு வாழ்க்கையில் இருப்பது போல, அதாவது ரொம்ப ஆத்மார்த்தமா சாந்தமா ரொம்ப சிறப்பா நிம்மதியா மகிழ்ச்சி ஆயிடுவீங்க. எந்த துன்பமும் இருக்காது இயற்கை உணவு சாப்பிட்டீங்கன்னா.
இப்ப யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து 200 பொருள் 250 ரூபான்னு சொல்லி விக்கிறாங்கன்னா, நீங்க அடையாளம் தெரிஞ்சுக்கிறாம இயற்கை உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நீங்க தூக்கி காசை கொடுத்துருவீங்க 250 ரூபாயை. 50 ரூபாய் ஏமாறம்னே உங்களுக்கு தெரியாது, அவ்வளவு இதாயிருவீங்க, நீங்க குழந்தை மாதிரி மாறிடுவீங்க. அப்ப அப்பப்ப இடையில கொஞ்சம் சமையல் உணவை எடுத்துக்கிட்டா தான் இந்த மனுஷங்களை நீங்க டீல் பண்ணி வாழ முடியும். இந்த மனுஷங்களை டீல் பண்ணி வாழ முடியும். எதுக்கு வந்து நிக்கிறவர் பொய் சொல்றாருன்னா நம்ம தெரியணுமா இல்லையா? இல்லைன்னா இந்த மனுஷங்களை டீல் பண்ண முடியாது. மனுஷங்களோட நம்ம வாழணும் அப்படிங்கிற போது அப்பப்ப எதை கொஞ்சம், அதுதான் வெள்ளிக்கிழமைனா சீட்டிங் டே உருவாக்கி கொடுத்து உங்களை சாப்பிட வைக்கிறது. என்ன உங்க முகத்தை பார்த்தா வெள்ளிக்கிழமை சீட்டிங் டே கொடுக்காத மாதிரி நினைக்கிற மாதிரி இருக்கு, கொடுத்தமா இல்லையா? அப்படி சிரிச்சு தலை ஆட்டினா தானே தெரியும், ஆமா கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. நீங்க என்னமோ அப்படியே உருன்னு உட்கார்ந்து இருக்கோன்னு, ஆகா நம்ம கொடுக்கல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம். அப்ப இது ஒரு ஆக பெரிய ஒரு நல்ல சிறந்த கல்வி. இதை எடுத்து நல்ல முறையில ஃபாலோ பண்ணணும். நாம இந்த டயட் சிஸ்டத்தையே இனிமேதான் துவங்கவே போறோம், இனிமேல் தான் பயிற்சியை துவங்க போறோம், இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போகுது. நல்ல அற்புத கல்வி, நல்ல முறையில கத்துக்குங்க.